சரி இதை அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்டுக்குனால் ரெண்டு செட்டுக்கும் இடையில இந்த காமன் வருது இல்லையா அந்த போர்ஷனை விட்டுட்டு இந்த க்ரீன் ஷேல் இருக்குதுல இதை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இதை நம்ம என்ன எழுதுவோம்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அதே மாதிரி இந்த காமனை விட்டுட்டு பியில் எடுத்தேன்னா இதை பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இந்த ஏ மைனஸ் பிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்லி இன் ஏ அப்படின்னு அர்த்தம் ஏல மட்டும் ஏல மட்டும்தான் அந்த இருக்கும் வேற எங்கேயுமே அது இருக்காது இந்த பிக்குள்ளேயெல்லாம் இது வரைக்கும் போகாது இது வரைக்கும் மட்டும்தான் அந்த ஒன்லி இன் ஏ அப்படிங்கிறது பிடிவாதமாக அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே போகாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இந்த இதை வந்து நல்ல கரெக்டாக இந்த போர்ஷன் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கு அடுத்தது பி மைனஸ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்லி இன் பி பியில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஏக்கும் பிக்கும் சேர்ந்த காமன் பார்ட்டு ஸோ இதுக்குள்ளே கூட போகக்கூடாது அப்போ பிக்குள்ளே மட்டும்தான் இருக்குது இது பொதுவான ஒரு என்ன சொல்கிறது கா வாசப்படி அப்படின்னு வச்சுக்கேன் ஏங்கிற வீட்டுக்கும் பிங்கிற வீட்டுக்கும் பொதுவான வாசப்படி இவன் இவனுக்கு எளிமையும் அதனால் இங்கே போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் சும்மா சொல்கிறது தான் இப்போது இதுக்கு இதுக்கு வந்து ஒரு செட் ஃபில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க டெஃபினேஷன் என்னென்னு பாரு ஏ அண்ட் பிபி டூ செட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இஸ் தட் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ நாட் இன் பி ஏல இருக்கும் ஆனால் பியில் இருக்காது ஏல இருக்கும் பீல இருக்காது இதுக்கு என்ன அர்த்தம் ஏல இருக்குது ஆனால் பியில் இருக்காது இந்த பாட்டு ஏல இருந்தாலும் பி கூறியது அதனால அங்கே போக மாட்டாங்கன்னு அர்த்தம் அதை தான் இந்த மாதிரி எழுதுறோம் ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு சொல்லுவோம் அல்லது ஏ மைனஸ் பீனு சொல்வா அல்லது ஏ ஸ்லாஷ் பி இந்த மாதிரியெல்லாம் ரீட் பண்ணலாம் அதை ரீட் பண்ணுறப்போ ஏ டிஃபரன்ஸ் பி நம்ம சில சமயம் ஏ மைனஸ் ஏ மைனஸ்ன்னு குழவுக்கெலாம் சொல்லுவோம் இதுக்கு வந்து ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னு தான் கரெக்டாக சொல்லணும் இப்போ இதில் ஏ டிஃபரன்ஸ் டி னா எங்க இருக்கும் பீனா எங்கே இருக்கும் ஏல இருக்கும் ஆனால் எதில் இருக்காது பீல இருக்காது பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா என்ன ல இருக்கும் ஆனால் ஏயில இருக்காது ஸோ எது ஃபஸ்ட்டு வருதோ அதில் இருக்கும் இதில் பி ஃபஸ்ட்டு வர்றப்போ பியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இதுக்குரிய சம்ஸ் வந்து இங்கே ஏ கொடுத்துருக்காங்க தென் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க தென் ஏ மைனஸ் பி வந்து கண்டுபிடிக்கும் ஸோ ஏவோட செட் இருக்கா பியோட செட் இருக்கா ஏ மைனஸ் பீனா ஏல மட்டும்தான் இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும்னா காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடணும் வேறு இது காமனாக இருக்குது ஒன்று ஒன்று வந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அது வந்து நமக்கு வேண்டாம் ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா ஏ மைனஸ் பீனா என்ன சொல்லிட்டோம் ஒன்லி இண்டியா ஏல தான் இருக்கணும் வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது அவ்வளோதான் வேறு எங்கேயாவது இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அவனை எடுத்து விட்டுருவோம் இந்த ஃபோர் அவங்களும் வேண்டாம் மிச்சம் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ பி மைனஸ் ஏ இதுவும் அப்படி தான் இது இதை இதை வச்சுட்டே எழுதிக்கலாம் ஜீரோ டூ தான் ஆன்சர் கண்டிப்பாக வரும் இது வேணால் இந்த ஸ்டெப்பு எழுதுனாலும் எழுதலாம் எழுதாட்டி டைரெக்டாக அப்படியே ஜீரோ டூன்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நோட்டுன்னு போட்டிருக்கலையா இதுக்குரிய ஸ்டெப்பு வந்து நம்ம இப்போ போடலாம் டைரெக்டாகவே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இப்போ யூ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு வச்சுக்க அளவாக எடுத்துக்கலாம் தென் ஏ ஈக்குவல் டு ஒன் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஏடாஸ்னால் அந்த ப்ரீவியஸாகவே இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த அவுட்டரில் இருக்கும் ஏ விட்டு போட்டு அவுட்டரில் இருக்கும் இல்லையா ஏ விட்டு போட்டு அவுட்டரில் இருக்கும் அவுட்டரில் மிச்சம் என்ன இருக்குது த்ரீ ஃபோர் தான் இருக்குது ஸோ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இந்த த்ரீ ஃபோருங்கிறது என்னென்னு சொல்கிறேன்னா ஏ யூ மைனஸ் ஏடாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது ஒரு ஃபார்ம்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஃபார்ம்லாம் நான் ஏடாஸ் எழுதிட்டேன் இது வராது யூ மைனஸ் ஏ இது எப்படின்னு செக் பண்ணலாம் யூ என்ன ஒன் டூ த்ரீ ஃபோரா தென் டிஃப்ரென்ஸ் மைனஸ் மைனஸ்ன்னு சொல்கிறோம் அது ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லணும் மைனஸ்ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை அப்போ இது காமன் கேன்சல் பண்ணிடுவோம் ஒன் டூ ஒன் டூ போக த்ரீ ஃபோரை மட்டும்தான் எழுதணும் எது ஃபஸ்ட்டு எழுதுகிறோமோ இவன் தான் ஓனர் புரியுதா இவங்க சொல்கிறோம் இங்கே இங்கே இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இங்கே இருக்கிறவங்கள விட்டுறணும் இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம விட்டுறணும் ஓனர் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம எடுக்கணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதுதான் ஏடாஸ் இங்கே நம்ம ஏடாஸ் என்ன சொன்னோம் த்ரீ ஃபோர்னு சொன்னோம் ஸோ இதுவும் இதுவும் இப்போ ஈக்குவலாக இருக்கா அப்போ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க ஏடாஸ் அப்படின்னா யூ போட்டுக்கோ மைனஸ் இந்த ஏவோட இனிமே எழுதிரு யார் ஏ அதே மாதிரி சப்போஸ் பி டாஸ்ன்னு வருதுன்னு வையே பி டாஸ் நம்ம எப்படி எழுதலாம் யூ யூங்கிறது காமன் அதுதான் ஒரு ஃபேமிலி அதுலேருந்து யாரை கழிச்சிட்றோம் பிஏ எடுத்துடுறோம் அப்போ பி சி டேஸ்னா எப்படி எழுதுவோம் யூ போட்டுக்க சின்னு போட்டுக்க டி டேஸ்னா எப்படி எழுதுவான் யூ போட்டுக்க டி அப்படின்னு சொல்லி எழுதி ஸோ இதை வந்து நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா வரப்போகுது அதனால தான் நான் இவ்வளோ டைம் எழுதினேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பீடாஸ் ரெண்டாவது வந்து ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டாஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இது கொஞ்சம் பெரிய அளவில் சம்பவரும் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டாஸ் இந்த இதை வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஏ மைனஸ் நம்ம ஏ வேணுன்னு எடுத்துட்டோம் ஒன் டூ பி எடுக்கலை சரி நம்ம வேறு நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ ஏ ஈக்குவல் எப்போவுமே இந்த எல்லாம் வர்றப்போ கண்டிப்பாக யூனிவர்சல் செட்டு வந்து வேணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கூட எடுத்துக்கலாம் தென் ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ தென் பி ஈக்குவல் டு த்ரீ ஃபோர் அப்படின்னு எழுதிக்க இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும் ஏ மைனஸ் பி வேணுமா ஏ மைனஸ் பினால் கொஞ்ச நாள் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் டைரெக்டாக கூட நீ எழுதிக்கலாம் த்ரீ ஃபோர் காமனாக இருக்கிறவங்கள விட்டுறணும் இதுதான் ஓனர் ஓனர் இருக்கிறவங்கள மட்டும்தான் நீ வச்சிடணும் இல்லையா அப்போது ஒன் டூன்னு வச்சுட்டேன் இது அப்படியே ஒன்றுன்னு மார்க் பண்ணிக்க அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி டாஸ் ஃபஸ்ட்டு நீ என்ன கண்டுபிடிக்கணும் பி டேஸ் கண்டுபிடிக்கணும் பி டாஸ் அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொன்னேன் இப்போதான் யு மைனஸ் பி அப்படின்னு சொன்னேன் இல்லையா இங்கே பி டாஸ்னால் இங்கே பி யூஎன்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு போட்டோம் என்ன போட்டோம் பி வந்து த்ரீ ஃபோர் இல்லையா ஸோ த்ரீ ஃபோர் இங்கே ஃபைவ் இருக்கா இருக்குது இப்போ காமனாக இருக்கிறது த்ரீ த்ரீ விட்டுரு ஃபோரையும் விட்டுடலாம் மிச்ச ஓனர்கிட்ட யார் யார் இருக்கிறா ஒன்று டூ ஃபைவ் வந்து இருக்குது இது வந்து பி இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் கண்டுபிடி ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் ஈக்குவல்ட்டு டு ஏ என்ன ஒன் டூ த்ரீ இல்லையா ஸோ ஒன் டூ த்ரீ தென் பி டாஸ் வந்து ஒன் டூ ஃபைவ் ஸோ ஒவ்வொரு டைமும் இப்படி எழுதி எழுதிட்டு பார்க்க முடியாது இங்கே வந்து ஒன்றுக்கு காமனாக என்ன இருக்குது ஒன்று டூ ஸோ ஏ இன்டர் செக்ஷன் பீடாஸ் ஒன் டூ பாரு இங்கேயும் வருதா ஸோ இங்கேயும் ஒன் டூன்னு இருக்குது இங்கேயும் ஒன் டூ இருக்குது அப்போ எந்த ரிசல்ட்டு இந்த ஏ மைனஸ் பியும் தென் ஏ இன்டர் இன்டர்செக்ஷன் பீடாஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்கிறோம் அப்போது ஏ சரி இங்கே இருக்கிறதே பார்த்து இங்கே இடம் இல்லை சரி இது எப்படி ஞாபகத்தில் இருக்கணும் ஒவ்வொரு தோடையும் இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்ருக்க முடியாது இங்கே இப்படி ஞாபகத்தில் இங்கே மைனஸ் பின்னு வருதா இங்கே பி வந்தா இங்கே பீடாஸ் இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் போட்டுக்கணும் இந்த செட்டு ஏவை அப்படியே எழுதிக்க இந்த பிஏ பீடாஸ்ன்னு மாத்திரப்ப இந்த இடத்துல இன்டர் போட்டு சப்போஸ் இதையே வேறு மாதிரி எழுதி பார்க்கலாம் இப்போ சின்னு எடுத்துகிட்டேன் இங்கே டி அப்படின்னு எடுத்துகிட்டேன் அப்போ இந்த சி எல்லாம் அப்படியே இருக்கும் அது ஒன்றும் ஆகாது அது அப்படியே இருக்கும் இந்த இடத்துல இந்த மைனஸ்க்கு பதிலாக இங்கே இன்டர்செக்ஷன் போர்டு பியோடய இனிமையார் பி டேஸ் அப்போ சி டியோட இனிமையாரு டி டாஸ் அப்போ இந்த இடத்துல டி டாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நிறைய ரிசல்ட் இருக்குது ஸோ அதை வந்து அடுத்த கிளாஸில் பார்த்து